ஆடுறது பாருங்க, ஆடுறது நான் ஆடுறது பாருங்க. இந்த மாதிரி ப்ரோ பிளே பாடுறது கற்று ஆடி தான் கற்றுக்கணும், பார்த்து தான் கற்றுக்கணும். ஐயோ இன்னும் நான் டச்சே ஒரு கவலை யூஸ் பண்றவங்களை பொறுத்து. அது எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லணும், அதெல்லாம் பேச கூடாது. ரொம்ப கஷ்டம்பா யூஸ் பண்றதுலாம். அது இப்ப யூஸ் பண்ணா நல்லா அடிக்கும் அப்படி. இது யூஸ் பண்றதுல கஷ்டம். அது என்ன கலர்ல இருக்கும்? அது உங்களுக்கு ஸ்கின் இருக்க ப்ளூ கலர்ல இருக்கும். ஸ்கின் இல்லனா Black கலர்ல காட்டும். அது கன் எடுக்க முடியாது, ஸ்கின் எடுக்க முடியாது. ஆ ஷேப் சொன்னா யூஸ் பண்ணுறது கஷ்டம் வேஸ்ட். இப்போ யூஸ் பண்ண நல்லா யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அதுக்கு நான் பெர்மனன்ட் ஸ்கின்னே வச்சிருக்கேன். மிஷின் கண்ணு வச்சிருந்தா கூட என்ன யூஸ் பண்ண முடியுமா? அப்போ அதை வச்சு நான் பழகிக்கிறேன். யூஸ் பண்ண முடியாது. பாமாஸ் வச்சு பழக முடியல. ஒழுங்காக ஓட கற்று பண்ணாமல் முதல்ல அண்ணன் சாலை பண்ணிட்டீங்களே போனாருன்னு நினைச்சேன். தாய் டமால் ஹெட்செட் போட்டுருவாங்க. ஹெட்செட்டா கில்லா அவுட்டா ரேங்க் இல்லை கிளாசிக். கிடையாது பொசிஷன் பத்து. ஏய் யாரா எனக்கு ஆட்டம் கண்டுட்டு இருக்கான். என்னமா நீ ஆடிட்டு இருக்கேன்றீங்க? ஒரு கில் அடிக்க விட மாட்டாங்களே. சுத்தி சுத்தி வெறி பேசுறான். வேஸ்டா பச்சு. ஒருத்தனை சுத்திட்டே இருக்கேன். 150 தான் கேங்க. பரா நீங்க ஒரு கண்ணே கூட எடுக்கல. இருக்க இப்ப சொன்னீங்க தெரியலையே. இனிமி வரதே தெரியலையே. இருங்க பாருங்கப்பா, இனிமி வரதே பார்க்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வா. அவன் ஹைடன்சி காட்டிட்டு ஓசிக்கிட்ட அடிக்கிற ஒன்னா நம்பரா இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பா. டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க. கைப்புல டென்ஷன் ஆயிருவீங்க. இருக்கம்பா அஞ்சு பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க.
ஆமா அது உசாரி கரெக்டா தெரியும் பட் ஆளு தெரியும் பாத்துக்கிட்டே இருக்கோம் ஆள காணான்னு பார்த்தோம்னா படுத்துருக்கோம் அங்க போய் கொக்கில ஒரு ஹோட்டல் டாப் பெண்ணுக்குள்ள வந்து பாத்துருவோம் டென்னுக்குள்ள வா பாப்போம் பைக்ல இருந்து சவுண்ட் வா ஓகே ஒரு ரேங்க் ரேங்க் அடி ரேங்க் பத்தி போறீங்க அவுட் ஆயிடுங்க